நெட்டக்காமனை போலீஸ் சுட்டுட்டாங்க. தெரியும். மற்ற எல்லாரையும் தேடிட்டு இருக்காங்க. தெரியும் தெரியும். போலீஸ் தேடுறது அரெஸ்ட் பண்றதுக்காக இல்லை, என்கவுண்டர் பண்றதுக்கு. அதுவும் தெரியும். தெரியும்னு சொல்றீங்க? நீங்க போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா கேட்பாங்களே? கேட்பாங்க கேட்பாங்க. இன்னைக்கு அவனுங்க சொல்றத நான் கேட்டாதான், நாளைக்கு நான் சொல்றத அவனுங்க கேட்பானுங்க. அப்போ போலீஸ் சொல்றத கேட்க போறீங்க? வந்தாரே டிஎஸ்பி மெட்ராஸ்ல இருந்து, இது இது இப்படி இப்படி செய்ய போறோம், நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டார். ஐயா நீங்க என்ன வேணா ஆக்சன் எடுங்க, என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன்னு சொல்லி விட்டேன். அப்போ என்கவுண்டர் பண்ண போறது உங்களுக்கு தெரியும் இல்ல? அது மட்டும் இல்ல, அதுல உன் பேரும் இருக்கு, அதுவும் எனக்கு தெரியும். உங்களையே நம்பி உங்க பின்னாடியே அலைஞ்சாங்களே, அவங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? எனக்கு என்ன சாமி அக்கறை? யார நம்பி யாரு? பிறக்கும் போதே 25 வயசு ஆன உடனே தேவர்கிட்ட போய் சேரணும்னு நினைச்சுக்கிட்டே பிறந்தானா, இல்ல வேலைக்கு ஆள் வேணும்னு பேப்பர்ல பார்த்துட்டு என்கிட்ட வந்து சேர்ந்தானா? கொழுப்பு, படிப்பறிவு இல்லாம அப்பா அத்தா பேச்சு கேட்காம தெருவுல தருதலியா சுத்தி திரிஞ்சவங்களுக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் கொடுத்தவன் தான் நான் தேவன். உங்களுக்காக அவங்க பண்ண தப்புகளுக்கு நீங்க என்ன கைமாறு செய்ய போறீங்க? கூலிய கொடுத்துட்டு தான் வேலைய வாங்கியிருக்கேன். பணம் தான் உதவியா? அவங்க உசுருக்காக பயந்து ஓடி ஒளியறாங்களே, அவங்க குடும்பம் எல்லாம் அனாதையா நிக்குதே, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லையா உங்களுக்கு? குடும்பமாவது குட்டியாவது இல்லாத ஒண்ணுக்காக இங்க யாரும் கவலைப்பட முடியாது. தேவையில்லாம நீயும் குழம்பாத, என்னையும் குழப்பாத. அப்போ போலீஸ் அவங்களை எல்லாம் சுட்டு கொல்லும், அதை பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா இருக்க போறீங்க? என்ன நினைக்கிற நீ? குண்டு பாயும் போது குறுக்க விட்டு மாற காட்டி நின்று என்னைய சாவ சொல்றியா? அது இங்க நடக்காது சாமி. எனக்கு குறைஞ்சது 50 வருஷம் இன்னும் வாழணும்னு ஆசை இருக்கு. எவனை சாவணும்னு ஆசைப்பட மாட்டான். உங்க குணத்தை இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது என் குணம் மட்டும் இல்ல, பொதுவா மனுஷ குணம். நானும் மனுஷன் தானே. இதெல்லாம் உனக்கு வேணா புதுசா இருக்கலாம். 40 வருஷத்தை 3 முறை என்கவுண்டரை பார்த்த வேணா, 3 முறை. அன்னைக்கு ஒதுங்கி நின்னதாலதான் இன்னைக்கு உங்க கூட உசுரோடு நின்று பேசிட்டு இருக்க முடியும். இல்லைன்னா அன்னைக்கே பட்டியல என் பேரையும் போட்டிருப்பாங்க. இதோ பாரு சாமி, நாங்க இங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், புரியுதா? நீ தான் தேவையில்லாம உள்ள நுழைஞ்சிருக்க. மாயக்காவ கூறுமாத்தி வெட்டி போட்டானா உனக்கு என்ன வந்துச்சு? தீசபதம் எடுத்துக்கிட்டு அணு வெட்டி போட்ட பிரச்சனை அங்க தானே வெடிச்சிச்சு. அவ யாருன்னு எனக்கு தெரியும், உனக்கு அவ யாரு? ஐயா சாமி நீ நல்லவன் தான், அதுக்காக உன்ன மாதிரி நானும் நாம போட்டு தெரிய முடியுமா? நீ நீயாவே இரு, நான் நானாவே இருக்க, அதான் நல்லது. போ. என்ன சொன்னாரு? என்னால எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. துரோகம், நம்பிக்கை துரோகம். எத்தனை செய்க? ஒரு வார்த்தை எதிர்கேள்வி கேட்டிருப்போமா? சொல்லி முடிக்கிறதுக்குள்ள செஞ்சுட்டு வந்து நிப்போம். இன்னைக்கு அந்த கேசையெல்லாம் சேர்த்து வச்சு இப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ அதை பத்தி பேச வேண்டாம். இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் அதை பத்தி யோசிப்போம். நான் வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நீங்க இந்த இடத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. வெளியில வந்தோம்னா செவனேன்னு ஒருவா கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு, அந்த அக்காவையும் போட்டு தள்ளிட்டாங்க. என்னடா ஊரு, காட்டுப்பய ஊரு. வந்துருச்சுடா வண்டி. இப்பத்தானையா வெளியில விட்டீங்க? அதுக்குள்ளரையுமா கூட்டு போ வந்துட்டிய? ஓகே கொஞ்சம் வந்துட்டு போ. கொஞ்சமா இமிட்டு வந்தா போதுமா? வாப்பா உன் உதவி தேவைப்படுது. கொக்கி தயவு இல்லைன்னா காவல்துறைய ஆட்டம் கண்டு போகும் போறீங்க.
அரை கிளாஸ் வச்சுட்டு போறேன், வந்து குடிப்பேன். வாங்கயா போலாம். உதவிக்கு கூப்பிட்டாப்புல தெரியலையே, ஊருக்கு வெளியில உள்ள கூட்டு வந்திருக்கிய. ஏய் நெருக்குதியா, நெருக்குதியா? ஐயா இங்கே போயிருவே, அப்புறம் போயிட்டேன்னா தப்பா நினைக்காதீங்க. நிப்பா 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 நிப்பாட்டு. ஓகே 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 ஓகே. உங்களுக்குமா, வாங்க சேர்ந்து போவோம். வாங்க 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 வாங்க. கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. எஸ்கூஸ் மீ, ஒரு பீடி. இப்ப வருவேன் பளிச்சுன்னு.